வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அத்தா சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு பத்திரா கடைக்கு வேணால் போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே, பத்திரா கடைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பத்திரா கடைக்கு கிளம்பினோம். மதுரந்தகம் தான் எப்பயுமே இந்த பத்திரா கடைக்கு மட்டும்தான் போவோம், ஏன்னா வேறு போர் அடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பத்திரா கடைக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போயிடுவோம். கிஸ்பாக் நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் வந்து சொல்லிட்டு இருந்தேன். உள்ளே போனோன்னே ஒரே ஆட்டம் தான் குசி வந்துடுவேன். பத்திரா கடைக்குள்ளே நுழைஞ்சாவே பிள்ளைங்களுக்கு ஒரே குசி தான், ஏன்னா அதுங்களுக்கு தேவையான டாய்ஸுமே இருக்கும்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய டாய்ஸு, வீட்டுக்கு தேவையான ஜாமான், கிளாஸ் ஐட்டம்ஸு, கப்ஸு, செராமிக் ஜாஸு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்தது. பிளாஸ்டிக் பாக்ஸு எல்லாமே இந்த பத்து ரூபா கடையில் இருந்தது. பத்து ரூபா எல்லா எது எடுத்தாலும் பத்து ரூபா கிடையாது, அது அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவை இங்கே வந்து சுட்டி ஜாமான்ல அருகாமனை, அந்த வாளி, அந்த மாதிரி இந்த குடம், அது இது என்னன்னு தெரியல, அது அந்த மாதிரி ஐட்டம்லாம் சுட்டி ஜாமான் எல்லாமே அதெல்லாம் இருந்தது. இங்கே சுட்டி ஜாமான் இந்த ஹோட்டல் கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இது, அப்புறம் இந்த ஸ்பூன், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது, நிறையா இருந்தது. அதை பார்க்குறதுக்கு எப்பயுமே நாங்கள் வந்து பார்க்குறது தான், இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கடையெல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் நாங்கள் சின்னதாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் எங்களோட வெள்ளிக்கிழமை ஈவினிங் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.